மக்களே, மார்ச் 31ஆம் தேதி செல்வராகவனோட விடுதலை படம் ரிலீஸ் ஆக போகுது. விடுதலை படம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக ரிலீஸ் ஆக போகுது. படத்தில் ரெண்டு நாயகர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து கதைநாயகன், அது வந்து சூரி. கதாநாயகன் அது யார்னா விஜய் சேதுபதி. அவர் தான் வாத்தியார் அப்படிங்கக்கூடிய ஒரு மெண்டார் வேஷத்தில் நடிச்சிருக்காரு. படம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழரை பற்றி இருக்க போதா, ஏதாவது ஒரு ஸ்டோரியை பற்றி இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பரபரப்பாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பெரிய ஷூட்டிங் நடந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான பாரஸில் நடந்த படம், அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்த படம். படத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சண்டை காட்சிலாம் வச்சுருக்காங்க. நம்முடைய காமெடி ஆக்டராக இருக்கக்கூடிய சூரி இந்த படத்தில் எப்படி நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத எல்லோரும் ஏற்ப பார்த்துட்ருக்காங்க. படம் வந்து இளையராஜாவோட மியூசிக் ரிலீஸ் ஆகிருக்குது. என்னடா இன்னும் பழைய இளையராஜாவை கூப்பிட்டுருக்காரு செல்வராகவன் அப்படின்னு பார்த்தா இது புதுசாக தான் இருக்குது. செல்வராகவனுக்கு இது வந்து ஒரு புது விதமான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சூரியை வச்சு நினச்சிருக்காரு. இந்த படம் சூரியோட வாழ்க்கையில் ஒரு புதிய கேரியர் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். இது உங்களுக்கு கேஸ்